இன்றைக்கு வாட்ஸ்அப் செய்திகளிலே உங்களுடைய தந்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தாயார் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரும் தந்தை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்று இன்றைக்கு செய்தித்தாள்களே வந்ததை பார்த்திருப்பீர்கள். அப்படி பார்க்கின்ற போது நீங்களும் உங்களுடைய பாட்டி பட்டியலினத்தில் இருந்த பாட்டி தாழ்த்தப்பட்ட சமூகத்தில்தான் இருந்திருக்கிறார். அதை ஏன் உன்னால் சொல்ல முடியுமா? என்னுடைய பாட்டி தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்திருக்கிறாங்கள். ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்தவர். என் தாத்தா வந்து படையாட்சி வன்னியர் என்று உன்னால் சொல்ல முடியுமா? அப்படி பிற மக்கள் சொன்னால் உங்களுடைய மனசு எப்படி புண்படும்? சற்று யோசித்துப்பார். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு தமிழ் சமூகம் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 3 வகையான பட்டியல்: பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல், பட்டியல் இன மக்கள். இதை திராவிட கட்சிகள் முழுமையாக 3 வகையில் பட்டியலிடப்பட்ட இந்த தமிழ் சமூகத்தை தெளிவாக எடுத்து சொல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு சாதி பேதம் தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுகிறது. பிற்படுத்தப்பட்டோர் என்பது 100 ஏக்கர், 200 ஏக்கர், 500 ஏக்கர் நிலம் வைத்துள்ளவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல். 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கருக்குள்ள வைத்திருப்பவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் உள்ளவர்கள். 2 ஏக்கர், 3 ஏக்கர், 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்துள்ளவர்கள் பட்டியல் இனத்தைச் சார்ந்தவர்கள். இப்படிதான் பொருளாதாரத்தை கணக்கிட்டு தான் அந்த பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதை செய்தவர்கள் மொழிவாரிய மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது அந்தந்த மாநில மொழி அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு ஏ தமிழர், பி தமிழர், சி தமிழர். ஏ தமிழர் என்பவர்கள் பிற்படுத்தப்பட்டோர், பி தமிழர் என்பவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சி தமிழர்கள் என்பது மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரு சாராக, ஒரே நேர்த்தியாக, ஒரு ஒற்றை அடையாளத்தில் பட்டியலிடப்பட்டிருந்தால் இந்த தமிழ் சமூகத்தில் இன்றளவு சாதி பேதமை இருந்திருக்க வாய்ப்பு இருக்காது. இது திராவிட கட்சிகள் செய்த சூழ்ச்சி. அவர்கள் தமிழருடைய வரலாறை மறைத்ததற்கான சூழ்ச்சி தான். இதையெல்லாம் முழுமையாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யாத மருத்துவ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இனி முழுமையாக தமிழருடைய வரலாற்றை, தமிழ்நாடுடைய அரசியலை, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சமூகத்தினுடைய கட்டமைப்பை முழுமையாக நீங்கள் ஆராய்ந்து படித்து பாருங்கள். இதை உங்களுடைய தந்தையார் சொத்து சேர்த்து வைத்து விட்டார், உங்களுடைய தந்தையார் கட்சி ஆரம்பித்து விட்டார், உங்களுடைய தந்தையார் ஆரம்பித்த கட்சியில் நீங்கள் இடம் பிடித்து மருத்துவராகி படித்து அரசியல் தளத்தில் கால் பதித்து இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாக வருகிறீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தமிழ் சமூகத்திலும் ஒவ்வொரு குழுக்களாக இன்றைக்கு அது குல அடையாளமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு சாதி அடையாளமாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒரே ஒரு தமிழ் குலத்தை சார்ந்தவர்கள் தான். ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. பொருளாதார அடிப்படையில் தான் அவர்களை பட்டியலப்படுத்தப்பட்டிருக்கிற தவிர அவர்கள் சாதிய அடிப்படையில் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே. இனி வரும் காலங்களில் பட்டியலினத்தில் இருக்கிற மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோ, ஒடுக்கப்பட்டவர்கள் என்றோ, தலித் என்றோ சொல்லாமல் சாம்புவகுல வேளாளர் அல்லது சாம்புவர் பறையர்குல வேளாளர் என்றுதான் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இதை நாங்களுக்கு கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோம். உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இனி புரிந்து கொண்டு இது போன்றுதான் பறையர் சமுதாய மக்களை அழைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாழ்த்தப்பட்டவர் என்ற வார்த்தை பயன்படுத்தி அயோத்திதாசர் பண்டிதரை கொச்சைப்படுத்துவது என்பது அதை தமிழ்நாடு சாம்பகுல வேளாளர் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. இதோடு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.